ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒண்ணு பார்க்க போறது இல்ல, இப்போ நடந்துகிட்டு இருக்க கள நிலவரங்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுவோமே அப்படின்றதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கு கலவையான கமெண்ட்ஸ்கள் வந்துச்சு. என்னோட சோட்டா பீம் ரோஸ்டி வீடியோவுக்கு காப்பிரைட் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக். நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. கிளைம் கிடையாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஒரு சிலர் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்களே கிரீன் கோல்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தீபாவளியே பட்டாசு வெடிக்க மாட்டானுங்க, சரவடிலாம் வெடிக்கிறாங்க பார்த்தியா, அது என்னமோ அவங்க விருப்பம். ஆனா இதை அட்வான்டேஜ் ஆக்கி அப்படியே வந்து பர்சனலா அட்டாக் பண்ணி கருத்தை விமர்சிக்காம வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரடியா வந்து அப்படியே பேரு சொல்லி நம்மளோட கேரக்டர்லாம் வச்சு சம்மந்தம் இல்லாம நம்மள பாடி ஷேமிங் பண்ணிலாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான் பார்த்துருந்துங்க. நல்ல மூடில் இருந்தேன்னா நான் திருப்பி ரிப்ளை பண்ணியிருப்பேன், இல்லை ஒருவேளை நான் பேடான மூடில் இருந்தேன்னு வைங்களேன், உங்களை ரிப்போர்ட் அடிச்சிடுவேன், இல்லைன்னா பிளாக் பண்ணிடுவேன். நமக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்க இருக்காங்க, ரென் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க போதும், அவனுங்க அப்படி தான் பைத்தியக்காரனுங்க, ஏ அவனுக்கு பைத்தியக்காரங்கடா ரென், கோவப்படாத, கோவத்தை குறைச்சிக்க. அப்புறம் என்ன மாப்பிள ஸ்பாஞ்சு பாப்பு நம்ம கூப்பிட்டா வருவல்ல, அதுக்கேண்டா அப்படி பார்க்குற. டேய் மாப்ள ஹோமரு, பிரச்சனை ஒன்று ஆகி போச்சு, நம்மளை சண்டைக்கு கூப்பிட்றாங்க வரியா. அவன் எப்பயுமே அப்படிதான், அவனை கண்டுக்காதீங்க. இவங்க மட்டும் கிடையாது, நமக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம கண்டென்ட் பிடிச்சி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை தாக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ என் வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் குமாரசாமின்னு வைங்களேன், நான் குமாரசாமி ஒரு திருட்டு பையன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா. நீங்கள் வந்து அப்படி சொல்லியிருந்தா மட்டும்தான் குமாரசாமின்றவர் வந்து என் பேரை சொல்லி நீங்கள் திட்டணும். நான் வந்து சோட்டா பீமையோ மோட்டு பத்திரவையோ திட்டுறேன்னா நீங்கள் என்னோட கருத்தை தான் நீங்கள் வந்து எதிர்க்கணுமே தவிர, என் பேரை சொல்லி திட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துட்டுனா ரெண்டு ஸ்ட்ரைக் விழுந்தா போச்சு, மூணு மாதம் ஆகும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகிறதுக்கு. ஓகே, நம்ம மேட்டருக்கு இப்போ வருவோம். இப்போ என்னோட வீடியோவை கிரீன் கோல்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட ஃபுட்டேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் அது எப்படின்னா ஃபேர் யூசேஜ் பாலிசி படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் கேம் வச்சு தான் பண்ணிருக்கேன், இமேஜஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வீடியோ கிளிப்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோட லென்த்தில் கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அந்த பர்சன்டேஜில் தான் நான் தேர்ட் பார்ட்டி கண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து இது மாதிரி காப்பிரைட் வந்திருக்கேன் எதுக்குன்னு சொல்லி போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பயுமே காட்டும், இந்த கிளிப்புக்கு தான் உங்களுக்கு காப்பிரைட்டு, உங்கள் ஹோல் வீடியோவில் இந்தந்த அதை மார்க் பண்ணுவாங்க, இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் வந்திருக்க வீடியோக்கு தான் காப்பிரைட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டில், அதுக்கப்புறமா தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள ரோஸ்ட் பண்ணதுனால தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு புதுசாக இருக்கும் என்னடா அது, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களே, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே பார்த்தீங்கன்னா போச்சு. ஆமாம், உண்மைதான், நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்களை பார்த்துருக்கேன், ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி வந்து சன் டிவியோட சீரியல்ஸாக கலாச்சி போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து சன் டிவியை பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ காலி பண்ணியிருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது என் சேனலில், நிறைய பேர் சந்தோஷத்தில் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து கலவையான ஒரு இதில் இருப்பீங்க, நிறைய பேர் வந்து நீ வந்தா என்ன வரலன்னா என்னன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருப்பீங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஏன்னா நான் ரோஸ்டி வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் போடுறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா 0.01% பார்த்தீங்கன்னா மாறப்போகுது, ஏன்னா அவ்வளோ ரேர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோஸ்ட் வீடியோ பண்ணுறதுல காப்பிரைட் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு வந்து எல்லோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே டைட்டில்லையும் டேக்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ரோஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை இருந்தாலே வீடியோவை பார்க்காமலே எல்லோ மாண்டேஷன் கொடுத்துருவாங்க, அதை அப்பீல் பண்ணி அதை ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் அதை க்ரீனாகவே மாற்றுவோம். பொதுவாகவே அது என்ன சொல்கிறது, எப்போ வேணாலும் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அது விழுகலாம். வந்து ரோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்ச கண்டென்ட்டாக மற்றவங்க எல்லாருக்கும் பிடிச்ச கண்டென்ட்டை கூட ரோஸ்ட் பண்ணுவாங்க. ரோஸ்ட்டுன்னா அதை கெட்ட வார்த்தையில் திட்டி ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நிலவரத்தை கிரியேட் பண்ணி ஒரு கலவரமாக்கி ரொம்ப வந்து அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியே தாக்கிடுறது தான் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டும்பாங்க. இது வரைக்கும் நான் ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கற்பனை கதாபாத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிருக்கேன், கெட்ட வார்த்தை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் பேசினது கிடையாது, ஹார்ம்ஃபுல் வேர்ட்ஸ் கிடையாது. ரோஸ்ட் கண்டென்ட் பண்ணுறோம்னு வச்சிங்களேன் நிறைய பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அது வந்து சேனலுக்கு வந்து கெடுதி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ரோஸ்ட் வீடியோ போட்டிங்கன்னா உனக்கு வியூஸ் நிறைய ஏறுது, நீ ரோஸ்ட் வீடியோ போடு, ரோஸ்ட் வீடியோ நீ போட்டினாலே அவன் சேனல் வளர்ந்துடும் அப்படிம்பாங்க. உண்மை என்னன்னா ரோஸ்ட் வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதை விட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இருக்குது.
அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சோட்டா பீம் மோட்டு பொத்தில் ரெண்டுமே போட்டதுக்கு அப்புறமாவே நான் வந்து அடுத்த ரோஸ்ட் வீடியோக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. காரணம் வந்து என்னென்னா, எனக்கே யூடியூபோட அல்காரிதம் நம்மளே நம்மளோட வியூவர்ஸோட ரியாக்ஷனு நமக்கு எப்படி வந்து வியூஸ் வருது எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து முடிவு பண்ணி தான் இதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் வீடியோ வந்து அதிகமாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரோஸ்ட் கண்டென்ட்டாக என்னகிட்ட இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. அதே சமயத்தில் நான் திருப்பி வீடியோ போடுவேன். இதெல்லாம் உட்காந்து எந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, உண்மையிலே நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸை நம்பி தான், சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து சோட்டா பீமை குறை சொல்லிட்டு சொன்னியே உனக்கு தேவைதான்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டி இண்டியன்ஸை நம்ம கண்டுக்க வேணாம், தேச துரோகிகளை வந்து நம்ம வந்து மன்னிச்சு விட்டுடலாம். தேச துரோகிகளை மன்னிக்கக்கூடாது தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுடலாம். என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம், பீமுக்கு சொம்படிக்கிறவன் வந்து தேச துரோகின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் வழக்கத்தில். நீ உண்மையிலே ஒரு இந்தியனாக இருந்தால் உன்னோட நாட்டை நீ பெருமைப்பட வைக்கணும், மற்றவங்க உன் நாட்டை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் தேச துரோகி தானே, சோட்டா பீம் லவர்ஸ். நீ வந்து 13 வயசுக்கு கீழே இருக்கிறியா, நீ பார்த்துக்க, நான் ஒன்று எதுவுமே சொல்லலை. 15 வயசு 16 வயசு ஆகிட்டு நான் பார்க்குறேன்ற பற்றியா, உனக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உட்காந்துட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைத்த மாதிரியும், நாங்கள்லாம் களிமண்ணம் வச்சுருக்கிற மாதிரி மண்டைக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்கே வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.